வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில இன்னொரு ஃப்ளேவர்டு மோர் பார்க்கலாம். மாங்காய் மோர்ன்னு சொல்லுவோம் இது. நாங்கள் இந்த கிளிமூக்கு மாங்கன்னு சாப்பிட்ற மாங்காய் இருக்கும் அந்த மாங்காவும் கொஞ்சம் மா இஞ்சியும் லெமன் ஜூஸும் போட்டு இது கொஞ்சம் புளிப்பான தயிரில் செய்கிறது. இது எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும். குறிப்பாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அந்த மசக்க டைமில் இது கொடுப்பாங்க. வாமிட் இருந்தால் கூட நின்று போயிடும் இந்த மோர் வந்து. இந்த மாங்காய் டேஸ்ட்டும் நேச்சுரலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பிடிக்கும். இந்த மா இஞ்சி இதெல்லாம் ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் புதினா ஆட் பண்ணுறது, மா இஞ்சி, பெருங்காயம், சீரகம்லாம் நல்லா ஜீரணம் ஆகிடும். இந்த மாங்காய் டேஸ்ட்டும் அவங்க லைக் பண்ணி குடிப்பாங்க. இப்போ செஞ்ச அளவு வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மோர் வரும். ஒரு சின்ன கப்பு ஒரு 100 இல்லைன்னா 150 ml தயிர் இருக்கும். அப்புறம் அந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த ஊறுகாய் மாங்காயெல்லாம் போட்டிங்கன்னா இது குடிக்கவே முடியாது. இது சாப்பிடுவாங்க அந்த உப்பு தொட்டு சாப்பிட்றது அந்த மாங்காய். அது ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இவ்வளோ பெருசாக கட் பண்ணி நல்லா கட் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சிக்கு பதிலாக இந்த மோரில் வந்து மா இஞ்சி போடுறோம். இது வந்து இஞ்சி மாதிரி காட்டாக இருக்காது. மாங்காய் கொஞ்சம் மா இஞ்சின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், இஞ்சி மாதிரியே இருக்கும். இது ஊறுகாய்க்காக யூஸ் பண்ணுறது. இந்த மா இஞ்சி வந்து ஒரு சும்மா 1/4 இன்ச் பீஸ் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா லீவ்ஸு, கொத்தமல்லி இது ரெண்டும் சும்மா 2 புதினா 2 கொத்தமல்லி, 1 பிஞ்ச் சீரகம், 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸு, 1 பிஞ்ச் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இது வந்து மேலே மோரில் தூவுறதுக்காக அதே மாங்காயே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த மா இஞ்சி வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு, வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ணும். மாங்காயும் வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் மாங்காய் நேச்சுரலாகவே பிடிக்கும். இந்த டைமில் வந்து ஏதோ மார்னிங் சிக்னஸ் அந்த மாதிரி தலை சுத்தல்லாம் இருந்துச்சுன்னா இது அதே மாதிரி இந்த பெருங்காயம் ஜீரகம் இந்த புதினாவும் அப்படி தான் வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ணும். இது இந்த மாங்காய் மா இஞ்சி புதினா கொத்தமல்லி சீரகம் இந்த மோருக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் படுத்திட்டிங்கன்னா ரொம்ப காட்டாக போயிடும். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் மோர் வருதுன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு 2 புதினா 2 கொத்தமல்லி அப்படி போட்டுக்கோங்க. இப்போ 1 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி தயிரை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பீசஸே இல்லாமல் அரைச்சிருங்க. பெரிய ஜாரில் மையாது. நீங்கள் நிறையா மோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த மசாலாவை சின்ன ஜார்லேயும் மற்ற தயிர் பெரிய ஜார்லேயும் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மஞ்சிரும். ஏன்னா இதை நம்ம ஃபில்டர் பண்ணாலும் இது மஞ்சள் தான் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம். இப்போ மீதி தயிரை போட்டு சும்மா வைப் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஜூஸ் வடிகட்டியில் வந்து இதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஐஸ் வாட்டரோ இல்லை பானை தண்ணியோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் அவங்கவுங்க இது பொறுத்து தான். ஒவ்வொருத்தர் திக்காக குடிப்பாங்க மோறு, ஒவ்வொருத்தர் தண்ணியாட்ட குடிப்பாங்க. அது மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1/2 ஸ்பூன் தான். ஏன்னா இது வந்து மாங்காய் அதனோட புளிப்பு இருக்குது. ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். இல்லை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் தூவுறதுக்கு வச்சுருந்தோம்ல அதில் வந்து சும்மா கொஞ்சோண்டு சால்ட் போட்டு 1 பிஞ்ச் சால்ட் போட்டு இப்படி பிசறிக்கோங்க. ஏன்னா இந்த மாங்காய் அந்த சால்ட்டோடு சேரும்போது தான் அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் தூவுறதுக்கு. மோரை பண்ணிட்டேன். இது 2 கிளாஸ் அளவு வரும். இப்போ நம்ம செஞ்சது திக்காக மோர் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் வரும். இப்போ இதில் 1 டம்ளரில் ஊற்றிக்கிட்டேன். இது மேலே வந்து அந்த உப்பு போட்ட மாங்காய் பீசஸ் சும்மா கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். இப்போ பானை தண்ணி ஊற்றிருக்கிறனால சில்லுன்னு இருக்குன்னா நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம். சும்மா 1 டெக்கரேஷனுக்காக மாங்காயை கட் பண்ணி வைக்கிறேன். இந்த டேஸ்டியான மாங்காய் மோர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.